அமெரிக்க பயணத்தை முடித்து சென்னை திரும்பியதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சி இடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் கட்சிகள் மும்முரமாக அந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை வந்து சந்திக்க இருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளிவராத வகையில் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் ஸ்பெயின் சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார். அதே போல வரக்கூடிய 12ஆம் தேதி அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய கமல்ஹாசன் தமிழ்நாடு திரும்ப இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அதன் பிறகாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டணி, திமுக உடனான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை திமுகவோடு திரைமறைவு, திரைக்கு பிறகு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில், தற்பொழுது வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 தொகுதிகள், குறிப்பாக கோவை மற்றும் தென்சென்னை ஆகிய 2 தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என திரைமறைவில் கேட்கப்பட்டு வருவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில், வரக்கூடிய 12ஆம் தேதி கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய பிறகு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வ அடிப்படையில் நடக்கும். அதன் பிறகு அந்த கூட்டணி தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.